இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 29 தேதி ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தின் 30 ஞாயிறு. இதோ இந்த விடுமுறை நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தினம் சிலுவை நம் வாழ்வின் பெருமை, ஜெபமாலையில நாம் தொடங்குற அந்த திருச்சிலுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்முடைய கலந்துரையாடலே நாம் ஒரு சரியான தெளிவை நாம் பெற்றோம். இது இந்த நாளிலே திருப்பலியிலும் நற்கணையிலும் ஜெபமாலை ஜெபிப்பது சரியா? இந்த கேள்வியை பலரிடம் கேட்டிருக்கிறார்கள். நான் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது நிறைய பேர் ஜெபமாலை உருட்டுவதை நான் என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். நற்கணை ஆண்டவரை ஸ்தாபம் செய்து வைத்திருக்கிற பொழுது மாதம் நடை உட்கார்ந்து ஜெபமாலை சொல்வதை நானே பார்த்திருக்கிறேன். இது சரியா? இதற்கு பல பேர் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஒரு சரியான புரிதலை தெளிவை நாம் பெற இருக்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த விளக்கங்களை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நாம் இயேசுவின் உயிருள்ள ஒரு சாட்சிகளாக வாழ முயற்சிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, இது இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு சரியான விளக்கம் தெரியாமல் இது உம்முடைய திருப்பாத்து நின்று கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவரே, தெரியாத இந்த விளக்கங்களுக்கு ஒரு சரியான தெளிவை பெறவும் விளக்கம் பெறவும் இது இந்த நாளிலே நாங்கள் சரியான ஒரு மனநிலையில திறந்த மனநிலையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றவும் எங்களை உம்முடைய வழியிலே வழிநடத்துகிறோம். எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை விவிலிய பின்னணியில திருச்சபை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் உள்வாங்கி உம்முடைய வழியிலே உம்முடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய அந்த அளவையும் ஆசனையும் தாங்கம்மா. என்னை கைவிட்டுறாதீங்கம்மா. தொடர்ந்து அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? பசியேது உறவேது நீ போதும் நீ வந்தா, பசியேது உறவேது நீ போதும் நீ வந்தா, என் உள்ளம் உம்மை பாடுமே, என் உள்ளம் உம்மை பாடுமே. இயேசுவே அன்புக்குரியவளே, நேற்று தினம் சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில் சிலுவை இருந்தால் அந்த ஜோமாலில் இந்த சிலுவை குறித்து நம்ம அந்த ஜோமால் சொன்னால நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி நம் ஒரு சரியான விடுதலை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைய நாளில் ஜெபமாலையில் இருக்கிற இன்னும் ஒரு சில சந்தேகங்களோடு நம்முடைய சோதனை வந்திருக்கிறாங்க. இந்த சந்தேகங்களை சொல்கிறீங்களா? ஆமாங்க. இப்போ வந்து பூசை நடந்துட்டு இருக்கும்போது சிலர் வந்து ஜெபமாலை சொல்கிறாங்க, அதே போல் நற்கரணை சாதனம் செஞ்சு பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஜெபமாலை சொல்கிறாங்க, இது சரியாக தவறா அப்படிங்கிற எனக்கு ஒரு விளக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பற்றி? அதுதான் ஃபாதர், அதாவது பூசை நடந்துட்டுருக்கோம் தங்கிமையாக உட்காந்து ஜெபமால் சொல்லி பார்த்துருக்கேன். நற்கருணை ஸ்தாபனை வச்சுக்கும்போது அது அந் நான் நினைக்கிறேன்னா நிறைய ஆராதனை பாடல்கள்லாம் இருக்குது பாடலாம், அப்போ வந்து ஜெபமாலை சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அது தெளிவு வேணும். நல்ல விஷயம்ன்றது நீங்கள் கேட்டது பலருக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். முதலாவது திருப்பலி, திருப்பலி என்பது நன்றாக கவனித்து பாருங்கள், இந்த பூசையுடைய அமைப்பிலேயே 99% அது பிதாவை நோக்கிய ஜெபமாக இருக்கும். உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்களுமே மன்றாடுகிறோம். ஒரு சில ரொம்ப எப்போ அத்திப்பூத்தார் போல் சில ஜெபங்கள் இயேசுவை நோக்கியும் இருக்கும். ஏன்னா
அந்த பலிப்பொருளே இயேசு கிறிஸ்து, அந்த பலி பீடமும் இயேசு கிறிஸ்து, பலியை ஒப்பு கொடுக்கிறவரும் பார்ப்பதற்கு குரு இயேசு கிறிஸ்து. ஒப்பு கொடுப்பவர், பலிப்பொருள், பலி பீடம், மூன்றுமே இயேசு கிறிஸ்து. பலியை பெறுகிறவர் பிதா, பலிப்பொருளை உருவாக்கி கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நமது தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுவீராக. பிதா பலியை பெறுகிறார், ஆண்டவர் பலியை ஒப்பு கொடுக்கிறார், அவரே பலியாக பலிப்பீடமாக இருக்கிறார், பரிசுத்தாவி இதை நடத்தி வைக்கிறார். ஆக மூவூர் இறைவனுக்குரிய மிகச்சிறந்த ஆராதனை, சொல்லப்போனால் முதல் தர ஆராதனை திருச்சபையில் திருப்பலி பூசை. ஜெபங்கிறது நிறைவே தெரியாது, த பெஸ்ட் ப்ரேயர் திருப்பலி கத்தோலிக்க திருச்சபையின் மிக சிறந்த ஜெபம் எதுவென்றால் பூசை. அதற்கு பிறகுதான் நீங்கள் சிலுவை பாதை ஜெபமாலை. நிறைய பேருக்கு ஜெபம் எதுனாலே உடனே ஜெபமாலை தான் சொன்னாங்க. மிகச்சிறந்த ஜெபம், மற்ற ஜெபங்கள் நாம் சொல்கிறோம், இந்த ஜெபத்தை நமக்காக இயேசு கிறிஸ்துவே பிதாவிடம் ஏறெடுக்கிறார். அவர் பலியான என்ன சொல்வார், தந்தையை அவர்களை மன்னியுங்கள், இதுதான் அவருக்கு சொல்ல தெரியும். அடுத்த வினாடி பிதா என்ன செய்வார், நம்மை மன்னிப்பார். நம்ம காப்பாத்துறதுக்கு தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு வழிபாடு ஜெபம் திருப்பலி. அதனால தான் ஃபாதர் பியோ, ஜான் மேரி யானி போன்றவர்கள் திருப்பலி நிறுத்தப்பட்டால் உலகம் அழிந்து விடும் சொல்லியிருக்கிறார். அப்போது அதில் வேறு யாருடைய புகழ்ச்சிக்கும் அங்கே இடம் கிடையாது. பதிவுரை பாடலில் கூட பாருங்கள், ஒரே ஒரு தடவை அல்லது மாதா பாடல் வரும், அதுவும் மாதாவை புகழ்கிற பாடல் வராது, மாதா பாடிய பாடல் வரும், என் ஆன்மா ஆண்டவர், அது மாதா கடவுளை புகழ்கிற பாடல். நிறைய பேர் இந்த லூர்து மாதா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பதிலுரை பாடலுக்கு வேலை லூர்து மாதா பாடல் பாடுவாங்க, அது தவறு. அங்கே பூசைக்குள்ளெல்லாம் மாதா பாடலாம் ஒன்றும் வரக்கூடாது, மாதா பாடிய பாடல் வரலாம், வேளாங்கண்ணி மாதாவை பாடக்கூடாது. இன்னும் மாதா திருவிழா அந்த இந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள், உன் திருமகனின் தாயாக மரியன்னையை தேர்ந்து கொண்டீரே, அவளுடைய வேண்டுதலால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக. அந்த நேரம் வரும்போது அப்படி தான் வரும். அப்போ அவங்கெல்லாம் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, ஆனால் நாங்கள் இப்போ வந்து எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக. பூசையை புரியாதவர்கள் தான் கத்தோலிக்க திருச்சபை குற்றம் சொல்லுவாங்க. நம்முடைய முதல் தர வழிபாடு பூசை, அங்கே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவுக்கு தான் ஒரே இடம், முதன்மை இடம். அதாவது திருப்பலியில் ஜோமால சொல்றது தவறு என்பது வந்து வழுத்த திருத்தமாக அன்னைக்கு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ரெண்டாவதாக ஆனால் சில பேர் சொல்கிறது நீங்கள் கவனிச்சிக்கலாம், கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விவரம் தெரியாமல் பூசைக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பூசை பார்த்துருப்பாங்க, பூசை நேரத்தில் உள்ள வந்துட்டு அவங்கள நம்ம இந்த கணக்கில் கொண்டு வரக்கூடாது, அவங்க பூசைக்கு வரல. பூசைக்கு வந்துட்டிங்கன்னா பிதாவை சுதனை பரிசுத்த ஆவியை அப்போ மாதா உங்களுக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. எப்படிமா நான் கல்வாரி பலி பார்க்குறது, அன்றைக்கு நீங்கள் நின்னீங்கள மொதல் பூசை நடக்கும்போது அது கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து ஜெபமாலையில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி திருப்பலியில் பங்கு பெறாமல் போவது, நான் சொல்கிறேன், கடவுளுக்கு பிடிக்காதுங்கிறத விட மாதாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய புந்தர்களையும் மாதாவை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி, இல்லை அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு சகோதரர் அந்த கேள்வியை கேட்டேன், ஒரு சிலர் வந்து வருவாங்க, வந்துட்டு ஜெபமாலை, அதாவது நம்ம தெரியும் நம்ம ஆலயங்களில் வந்து திருப்பலி இருக்குது, திருப்பலிக்கு முன்னாடி ஜெபமாலை இருக்குது, ஜெபமாலை ஜெபிச்சு ஜெபமாலை முடிச்சோடனே திருப்பலிக்கு முன்னாடி எழுந்து போயிருவாங்க, இது வந்து ஒரு சரியான மனநிலையான நேற்று இந்த சகோதரர் கேட்டேன். இது இன்னொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், தவ காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவைப்பாதை முன்னாடி நடந்தால் அன்றைக்கு அவங்களுக்கு அந்த சிலுவைப்பாதை தான் முக்கியம்னு நினச்சிட்டு சிலுவைப்பாதை முடிஞ்சுட்டு வெளியிருப்போம். சிலுவைப்பாதை என்பது ஆண்டவருடைய பாடுகளை நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்களும் நான் நினைக்கிறோம். பூசை என்பது ஆண்டவருடைய பாடுகள் நிஜமாகவே கண்காணாத முறையில் திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது. எது முக்கியம், அங்கே ரத்தம் சிந்த ஆண்டவருடைய ரத்தம் உடலும் நமக்கு உணவாக கொடுக்கப்பட்டு பலியாக்கப்படுகிறது. ஆக நாம் சிலுவை பாதையை பார்த்துட்டு வெளியில் போகிறதும் தப்பு. அதனால தான் அனைவருக்கும் பூசைக்கு பிறகு சிலுவை பாதை வைப்பதே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து இன்னொன்று, நற்கரணை ஸ்தாபகம் இங்கே அங்கே பார்த்தோம் அது சரியானதல்ல. இங்கே சில பேர் புரியாமல் திவ்ய நற்கரணை ஸ்தாபகம் பண்ணியிருக்கும்போது ஜெபமாலை சொல்லக்கூடாது என்பார்கள், அதுதான் தவறு. திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, பாப்பர் சார் 23 வரலப்பர், எனக்கு ஒரு ஆசை உண்டு என் வாழ்க்கை முழுக்க, என்ன ஆசை அப்படின்னா நற்கரணை ஸ்தாபகம் பண்ணி 153 மணி ஜெபமாலை சொல்லணும்னார். அது அவருக்கு ரொம்ப ஆசையாக அதை நடந்துக்கிட்டே என்ன எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஆறாம் சின்னப்பர் இதை சொல்லியிருக்கிறார்,
இரண்டாம் அருள் சின்னப்பர், நற்கருணை ஸ்தாபகத்தின் போது ஜபம் மாலை ஜபிக்க கூடாது என்பது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து பரிபூரண பலன் என்றால் பாவங்களுக்கான முழு தண்டனை ரத்து. அந்த பரிபூரண பலனை திருச்சி போய் எதுக்கு கொடுத்துருக்கு தெரியுமா? நற்கருணை சாபம் பண்ணி நீங்கள் ஜெபமால சொன்னீங்கன்னா பரிபூர்ண பலன் வாங்கிக்கலாம். ஏன் இப்போ கேட்கலாம்? அப்போ இது மாதா ஜெபம் இல்லையா? இதை முதல் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பார்த்துட்டோம். அருள் இறந்த மழையே வாழ்க கர்த்தர் முதனே, பெண்களுக்கு ஏன்னா உங்கள் வயசுன்னு குழந்தை. இது ஆக்சுவலாக ஜெபமாலை என்பது பரலோக மந்திரம், அருளிர மந்திரம், தாவுக்கும் சொன்ன ஓயன் எல்சுவே எல்லாமே யாருக்கு என்றால் கடவுளுக்கு. அதனால் திருச்சபை ஜெபமாலை சொல்வதை மட்டும் அனுமதித்து அதற்கு பரிபூர்ண பலன் என்று ஒரு பலனை கொடுக்கிறது. அப்போ திருப்பலியில் ஜெபமாலை அவசியம் இல்லை. ஆமாம், அங்கே பூசையே நீங்கள் பங்கெடுக்கணும். கல்வாரி பண்ணி நற்கரணை முன் ஜெபமாலை சொல்வது நல்லது, திருச்சபை விரும்புகிறது. ஆக அதையும் ஆதரிக்கக்கூடாது, இதை எதிர்க்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஒரு கலந்துரையாடல். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு இன்னைக்கு இந்த கலந்துரையாடலை நம்ம வந்து ஒரு தீர்வு கண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம வந்து திருப்ப நேரங்களில் நம்ம வந்து ஜெபமால ஒப்பு கொடுக்காம திருப்பலியில் முழு மனசாக நம்ம வந்து பங்கேற்போம். நாளை தினம் இந்த ஜெபமாலையினுடைய நன்மைகள், அந்த ஜெபமாலை மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை பற்றி நாம் வந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நன்றி.